ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது க்யூட்டான சைனீஸ் ட்ராமா. ஜேர்ம்ஸ்னாலே எனக்கு அலர்ஜி, பா நான் எப்பவுமே க்ளீனாக இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹீரோக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைனால அடிக்கடி அழுக்காகக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கும் இடையில எப்படியெல்லாம் லவ் வருது அப்படின்றத தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் ஐல் கீப் யூ என்டர்டெயின்டு. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. இந்த உலகத்திலே ஏழை பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம நியாயமாக கிடைக்கிற ஒரே விஷயம் எல்லாருக்குமே இந்த 24 மணி நேரம் மட்டும்தான். அதை நான் உருப்படியாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நிறையா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரமாக நம்ம ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க. ஏதோ தகரடப்பாவை நோண்டிக்கிட்டு இருக்கான். அவங்க அக்கா காரி அப்படியே கதவை உடச்சிட்டு உள்ளே வர மாதிரி வந்தோடனே ஆத்தாடி இவளான்னு சொல்லி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு புக்கு ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கான். என்னடா எக்ஸாம் என்ன 1 மாசத்துல வச்சுட்டு நான் வந்தோடனே படிக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கியா உன்ன அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே அப்பா இவன் என்ன அடிக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இவன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். பாரா நீ உசுரோட இருந்தா தானடா எங்க அப்பன்ட்ட நீ போட்டு கொடுப்ப அப்படின்னு அவன் கழுத்தை நெரிக்கவும் அவங்க அப்பா குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. ஏ விடுமா அவன் செத்துக்கித்து போயிட போறான் அப்படின்ட்டு. அண்ட் இவங்க அப்பாவை பற்றி சொல்லணும்னா இவர் கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறாரு, இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறது. ஸோ இவளோட மைண்ட் வாய்ஸு எங்கள் அப்பானால வெளியில் ஊரெல்லாம் சுத்தமாக இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே கிச்சன் இவர்னால தான் நாருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் அப்படியே நீட்டி நெளிச்சு பெட்லேருந்து பொறுமையாக எழுந்திருச்சா இந்த பக்கம் ஸ்க்ரீனு தானாகவே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அப்படியே கீழே பார்த்தா ஒரு குட்டி மிஷினு அவங்க வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே எதையோ ஒன்று சொல்லிகிட்ருக்கு. என்னடான்னு பார்த்தா அவனோட ரூம்குள்ளேயும் சரி அவன் வீட்டுக்கு வெளியவும் சரி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத ஒன்னொன்னா புட்டு புட்டு வச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியும் சிரி மாதிரியும் இவங்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும் போல. ஸோ இவனும் அதுக்கிட்ட ஏ டாபிக்ஸ் போது நிறுத்து நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னானே அதுக்கப்ப சிப்புன்னு வாயை முடிக்குது. இவன் கிளீனிங் ப்ராசஸே ஏகப்பட்டது இருக்கும் போல. ஒரு தடவை கை கழுவிட்டு அதை 2-3 டவலை யூஸ் பண்ணி தொடச்சிட்டு இருக்கான். அதையும் ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டார் போல. இப்போ ஹீரோவோட மைண்ட் வாய்ஸு என் பேர் கூரன்ஷி, எனக்கு இந்த ஜேர்ம்ஸ்னாலே அலர்ஜி, என்னை சுற்றி எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், அதனாலே நான் உருவாக்கின இந்த கம்பெனியில் புது புது க்ளீன் பண்ணுற மிஷினாக கண்டுபிடிச்சி அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நிறையா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம பொண்ணு நல்லா வாய் கொப்பளிச்சும் கொப்பளிக்காமல் குப்பை மாதிரி கிடக்கு அவளோட ரூமு. அப்போ இவளோட மைண்ட் வாய்ஸு எங்கள் அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அப்போலேருந்து எங்கள் அப்பா நானும் என் தம்பியும் மட்டும்தான். எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு நான் 4 வேலைக்காவது போயிடுவேன். இது எல்லாத்தையுமே என் ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இவன் சாப்பிட்ற ஸ்பூனில் கூட கொஞ்சமாக டஸ்ட் ஓட்டியிருந்தாலும் அதை பயங்கரமாக தொட தொடர்ந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா சமைச்சு வச்சுருக்க டிஷ்ஷை வந்து எட்டி பார்த்துட்டு என்ன இது முட்டை உடலாம் போட்டு சமைச்சு வச்சுருக்க, எவன் அதெல்லாம் சாப்பிடுவான், நான் ரோட்டு கடையில் வாங்கிக்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லி இவ வெளியில் வந்தோடனே இவங்க அப்பா முட்டை உள்ள நிறையா கால்சியம் இருக்குது அது எங்கே உனக்கு தெரிய போகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவ அதெல்லாம் கண்டுக்காமல் ரோட்டில் வந்து ஒரு பண்ணை வாங்கிட்டு நல்லா மொச்சு மொச்சுன்னு இவ வர வழியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கா. சுற்றி நிறைய பேர் ரொம்ப மாடர்னாக இருக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமும் கூட எல்லோரும் காசை வாங்கி எப்படியெல்லாம் எது எதுலையோ கொண்டு போய் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அப்படி இருக்க போகிறதில்ல, எனக்கு நான் சம்பாதிக்கிற காசை ஒன்றொன்னையும் நல்லா சேர்த்து வச்சு என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு தோணுதுன்னு எப்போ பார்த்தாலும் இவ புராணமாக பாடிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் காரில் அவனோட கம்பெனிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அந்த நேரமாக பார்த்து முன்னாடி இருக்க அந்த டிரைவர் சீட்டில் ஏதோ சின்ன டஸ்ட் இருந்திருக்கும் போல. அதை நோட் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டே அவனோட அசிஸ்டன்ட் டாங்லி கிட்ட டே இந்த தடவையும் அந்த கார் கிளீன் பண்ணுற கம்பெனி என் காரை ஒழுங்காக கிளீன் பண்ணலை, இனி என்னால் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த அசிஸ்டன்ட் பையலும் சரி ஓகே சார் இனி நான் புது கிளீனிங் கம்பெனியை கண்டுபிடிச்சி அங்கேயே காரை சர்வீஸுக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் நல்லா 2 கையிலையும் அந்த பண்ணை மாறி மாறி தின்னுட்டு வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் போகும்போது இவளை இடிச்சு தள்ளுனோடனே கரெக்டாக இவன் காரும் குறுக்கால வருது. இவன் கையில் பார்ட் டைம் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பேப்பரையும் பறக்க விட்டுட்டு இவளும் அப்படியே பறந்து போய் நேராக அவன் கார் மேலே லேண்ட் ஆனோடனே இவன் மூஞ்சியில் அப்பிருக்கு அந்த மேக்கப் ஃபுல்லாக அவனோட காரில் ஒட்டிக்குது. பத்தாததுக்கு அவன் 2 கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டியிருந்த சாப்பாடும் அவனோட காரில் ஒட்டுனோடனே அவ்வளோதான் அவன் மண்டையில் குண்டு வெடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவட கடவுளே டெய்லி எவ்வளோ க்ளீனாக என்னோட நாளாக ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ பெரிய பாக்டீரியா என் கார் மேலே வந்து மோதிருக்கு, இதை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவனுக்கு மைண்ட் வாய்ஸு. அப்போ இவளும் அப்படியே சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு பறக்க விட்ட பேப்பர்லாம் பொறுக்கிட்டு போய் மறுபடியும் சாரி சாரின்னு கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஆனால் இவனுக்கு அந்த கையாச்சு அப்படியே போய் துடைக்கிறது கூட மனசில்லை, நல்லா குறு குறு குறுன்னு பார்த்துட்டு டேய் தயவு செஞ்சு இன்றைக்கி இந்த காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் போய் இறங்கிடுறான்.
இவனுக்காக அஃபிஷியலாக ஏதோ சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்க போல. அப்போ இவன் சொல்கிறான், உலகத்தில் எல்லா இடத்துலையும் க்ளீனாக இருக்கணும், ஜாம் ஃப்ரீயாக பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்மே. இனி வர காலத்தில் மிஷின்ஸ் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு க்ளீனான பிரைட்டான ஃப்யூச்சருக்கு நானும் என் கம்பெனியும் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம் லா ப்ளா ப்ளான்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு போனோடனே இதை பேக்கரியில் வேலை பார்த்துட்டே இந்த ஹீரோயின் பொண்ணும் ரசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் பையலும் அப்படியே கொசு மருந்து அடிக்கிற மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு அந்த பொண்ணை சுற்றி இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடிச்சுட்டு இருக்கான். இவளும் அதை கண்டு காமாச்சாரி ஓகேன்னு பேசிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு எவ்வளோ அழகா இருந்தீங்க தெரியுமா, உங்க ஸ்பீச்சும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் அதனால தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சொல்றான், ஏதோ எங்கள் அம்மா உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இன்டர்வியூக்கு பேச சொல்லி சொன்னாங்க, இல்லைனா ஜென்ரலாக நான் யாருக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கவே அவள் கண்ணு மூக்கு வாய் காது அவள் மண்டை முடியிலேருந்து நகை இடுக்கு வரைக்கும் இருக்க எல்லா டஸ்ட்டையும் நோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய அலாரம் மாதிரி அடிக்குது அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனால் அவங்க உட்காந்துருக்க முடியாதுன்னு தோணுனே இவன் மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. அதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் பையன் வேகமாக வந்து டிஷ்யூ எடுத்து கொடுத்து சார் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வெடுக்கு வெடுக்குன்னு கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணும் ஓ நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட நம்பர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுலயே கேட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போகவும் அவர்லாம் யாருக்கும் நம்பர் கொடுக்கறது இல்ல, வேணும்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க எதுனாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இவனோட விசிட்டிங் கார்டை எடுத்து வச்சுட்டு அவனும் பின்னாடியே போயிடுறான். இந்த ஹீரோ பயபுல அப்படியே பதட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் டீ கப்பை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் நீ வழி விடு நான் வழி விடுன்னு சொல்லி கபடி ஆடிட்டு இருக்கும் போது அப்போதான் இந்த ஹீரோயின் நிமிந்து பாக்குறா. நம்ம ஹீரோ சார் கூ சார் நீங்களா சரி போங்க போங்க அப்படின்னு வழி விடுற மாதிரி விட்டுட்டு பின்னாடியே போய் சார் 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 ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி டிவியில் சூப்பராக பேசுனீங்க எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போகிறதுக்கு வழி விடாமல் அந்த தட்டை வச்சு இடிக்கிற மாதிரியே போனோன்னே கடைசியில் அவன் நின்று பொறுமையாக கேட்குறான், உங்களை மாதிரி கிளியரான கோலோட ஒர்க் பண்ணுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நானும் உங்களை மாதிரியே ஒரு நாள் வரணும்னு ஆசைப்பட்றேன் தசு புசுன்னு பேசி முடிச்சுட்டு அவனை பார்த்து ஈனு இழிச்சா ஹேமா பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு மேலேருந்து கீழே வலிக்கும் அவளை ஸ்கேன் பண்ணிட்டு பாரு உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, அந்த ஏப்ரானில் இருக்க ஸ்டெயின் ஆகட்டும் நல்லா கோணையாக மாட்டியிருக்க பேட்ஜ் ஆகட்டும் உன் மண்டை முடியப்பாரு உன் உடம்புல எவ்வளோ அழுக்கு நீ பார்க்குறதுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட ஸ்ப்ரே எடுத்து அடித்தோடனே இவளுக்கு அதை ஸ்மெல் பண்ணிட்டு தும்மலாக வருது ஆன்னு அப்படியே வாயை ஓப்பன் பண்ணும்போது ஐயோ இவ நம்மளை தும்மியே குளிப்பாட்டிடுவா போலையே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவள் பிளேட்டில் இருக்க அந்த பண்ணை எடுத்து அவள் வாயிலையை சுருக்கிட்டு இவனும் ஓடி வந்துடுறான். அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சை நாளாடா இது கன்றாவே இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டே சோஃபாவில் உட்கார சார்ன்ட்டு இவனும் போய் பக்கத்தில் உட்காரான். அப்போதான் அவங்க அம்மா உள்ளே வந்திருப்பா போல அப்படியே இந்த சானிடைசர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இதெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே வந்து ஏண்டா உன்னால் ஒரு நாள் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட கூட உருப்படியாக பேச முடியாதா, பிளைண்ட் டேட்டுக்கு தான் ஏதாவது பொண்ணை அனுப்பி வச்சா அது இதுன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுடுற, இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு கேட்டோடனே அந்த அசிஸ்டன்ட் பையன் இருந்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூக்கு பேச வந்திருந்த அந்த பொண்ணோட உடம்புல ஒரு நாய் முடி இருந்துச்சு அதனால தான் அதை பார்த்து இவருக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஏண்டா நாயோட முடிக்கெல்லாமாடா உனக்கு இப்படி ஆகுது அப்போ ஊரில் உலகத்தில் இருக்க எல்லா நாய்க்கும் மொட்டை தான் அடிச்சு விட முடியும், சரி நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு, இல்லை காலம் ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி ஜோடி போட்டு சுத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்க இவனும் அந்த அசிஸ்டன்ட் மேலே கை வச்சுட்டு இதுவும் நல்லா தானே இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வெளியில் நோட் பண்ணுறான், டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா போல அவங்க அம்மா, ஏமா எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ளே வரும்போது கதவை பூட்டிட்டு வாங்கன்னு இருக்க டஸ்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி அப்படியே கதவை பூட்டிட்டு உள்ளே பார்க்குறான். அந்த குட்டியாக ஒரு மிஷின் வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குமே அதை காணோம், டாபிக்ஸ் டாபிக்ஸ் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே தேடினா அந்த மிஷின் கிட்டேருந்து எந்த சத்தத்தையும் காணோம். இவனுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு, டே டாங்லி நீ அம்மாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்துரு நான் டாபிக்ஸை தேட போகிறேன் அப்படின்ட்டு இவன் வெளியில் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோயின் வேற காதில் ஃபோனை வச்சுட்டு டெலிவரி கொடுக்க வந்தேன் அவன் ரூம் நம்பர் என்னன்னே சொல்லலை நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் அப்படி நிற்கிறது நான் வர்றதே ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப்புக்கு காசு கூட நிறையா சம்பாதிக்க முடியல இதில் இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா நான் எப்படா பொழைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபோனில் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த குட்டி மிஷினும் வெளியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. பாரா இதை யாரா இங்கே குப்பையில் வீசினா சே நல்ல கண்டிஷனில் தானே இருக்குது நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு இவனும் அப்படியே பைக்கில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் டாபெக்ஸ் டாபெக்ஸ்னு கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே ஓ மிஸ்டர் கு இவர் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாரா சார் நீங்களே கீழே இறங்கி வந்துட்டீங்களா இந்தாங்க உங்கள் டேக் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை நீட்டோன்னே இவனுக்கா பக்குனாயிடுது. அவளை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு இவன் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு உடனே அதில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு பின்னாடி போனோடனே இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறா இருக்க சாப்பாடெல்லாம் கொட்டிடுது.
இவனுக்கு அதை பார்க்கறதுக்கு பாவமா இருந்தாலும் கையை கொடுத்து தூக்கி விடலாமா, சிச்சி வேணாம் அவன் ரொம்ப அழுக்கா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே காசை எடுத்து அதில் ஸ்ப்ரே அடிச்சு அவகிட்ட நீட்டுறான். இந்த காசை வேணா நீங்க எடுத்துக்கோங்களேன், நான் ஸ்ப்ரே அடிச்சு தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப க்ளீனாக இருக்கு, உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது அடிபட்டிருந்ததுனாலோ டாக்டரை போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அவகிட்ட கூட கொடுக்காம அப்படியே கீழே வச்சிடுறான். என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்க, ஒரு மனிதாபிமானம் கூட கிடையாது, தேவையில்லாம காசெல்லாம் கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க, என்னமோ போ அப்படின்ட்டு அந்த காசை எடுத்து வச்சு இருக்கிறதெல்லாம் குப்பைத்தொட்டியில் தூக்கி வீசிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கஸ்டமர் கால் பண்ணியிருக்காரு, ஃபுட் எங்கேன்னு, சாரி சார் இன்றைக்கி ஃபுட்டு வந்து டெலிவர் பண்ண முடியல அப்படி இப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அப்படியே சோகமாக போய் பஸ் ஸ்டாப்பில் நின்னா அங்கே கிழவன் மார்கள்லாம் அப்படியே வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சைனீஸ் கார ராப்பிடோ போல், அந்த டைமில் பஸ் வேறு இல்லை அப்படின்னோடனே அதுதான் அவள் எடுத்துக்கணும். ஆனால் அந்த தாத்தாங்கெல்லாம் ஏ அழகி இங்கே வாமா நான் உனக்கு குறைச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னோன்னே, ஐயோ தாத்தாவாக இருந்தாலும் பொறுக்கியாக இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கமாக பார்த்தா ஒரு நீட்டான பையன் ஒரு டப்பா வண்டி மாதிரி தான் தெரியுது. சரி அவனுங்க புல்லட் வச்சுருக்கானுங்க, இவன் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கான், கம்மியாகவும் கேட்பான், பார்க்க கொஞ்சம் நல்லவன் மாதிரியும் தெரியுறான், இவன் கூடயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா தம்பி நீ ஃப்ரீயாக தானே இருக்க, இந்த பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கேட்ப அப்படின்னோடனே அவன் டேர்ன் பண்ணி பார்த்து யார் நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கான். என்ன என்ன முழிச்சிட்டு இருக்க, நான் வரவா இல்லை அவங்க கூட போயிடவா, உன் அப்பா வண்டி விட அவனுங்க நல்லாவே வச்சுக்கிறானுங்க, என்ன ஒரு 50 ரூபா தரேன் ஓகேவா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே, யார் நீ சரி பரவாயில்லவா ஏறி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூட்டிட்டு போய் அவ சொன்ன ஏரியால இறக்கி விட்டுறான். அப்போ கொஞ்சம் தூரத்துக்கு அவள் தனியாக இருட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவள் நடந்து போயிட்டுருக்க இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, திரும்பி திரும்பி பார்த்துட்டே வரா. பார்த்தா அவளை ஸ்கூட்டரில் வந்து இறக்கி விட்ட பையன் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். ஏ ஏண்டா நீ ஏன் பின்னாடி வர, நீ என்ன பொறுக்கியா பர்வட்டா அப்படின்னு கேட்கும் போது, ஏ இல்லைம்மா நீ வேற ஏதோ இருட்டாக இருக்குது தனியாக நடந்து போறியே துணைக்கு நடந்து வருவோம் நான் நடந்து வரேன்னு சொன்னோடனே இவளுக்கு கொஞ்சம் பகீர்னு ஆயிடுது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அவள் ஓட ஆரம்பிக்கும் போது இவனு பின்னாடியே துரத்திட்டு ஓடி வரான். அப்படியே பயந்து போய் வீட்டு பக்கத்தில் வந்த உடனே அவள் வெளியிலேயே அப்படியே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கவும் இவனும் பின்னாடியே வரான். இதை அவங்க அப்பா பார்த்துட்டு, ஏ பொண்ணே அது நமக்கு தெரிஞ்ச பையன்தாமா அப்படின்னு கற்று கத்துன்னு கத்துனாலும் இவன் காதில் விழுகிற மாதிரி தெரியல. அவனை காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் போனோடனே இவன் அதை கூட பார்க்காம டேபிளை தூக்கி ஒரே அடி அவங்க அப்பா மண்டையில். அப்படியே அவங்க அப்பா கவுந்தோடனே, ஐயோ அப்பா என்னாச்சு அப்படின்னு போய் கேட்டா, அடி பாவி கொலகார பிள்ளையை பெத்து வச்சிருக்கேனே அப்படின்றாரு. அங்கே சீனை கட் பண்ணா இவர் மண்டைக்கு ஒத்தனை கொடுத்துட்டே அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஹேமா நான் சொல்றது காது கொடுத்தே கேட்க மாட்டியா, இவன் தான் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்க பையன் அப்படின்னு சொன்னோடனே இவ அவனை முறைச்சிட்டே கேட்குறா, ஆமா என்ன இன்டென்ஷனோட எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து குடி வந்திருக்க அப்படின்னு கேட்க, உன்னை பார்த்தாலாம் அப்படி எந்த இன்டென்ஷனும் வரல, என் பேரு ஷியாலி அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும் போது, ஸ்ட்ரேஞ்சருக்கெல்லாம் என்னால் கை கொடுக்க முடியாது, ஆனால் உனக்கு நான் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதுல்ல தெரிஞ்ச பொண்ணு தானே, அப்போ தெரிஞ்ச பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுக்குடா காசு வாங்கினேன், என் காசை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்த காசை பிடுங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்குறா. அப்போன்னு பார்த்து இவன் சும்மா இருக்காம அவங்க அப்பா கிட்ட, சார் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, எது இந்த தேவையே இல்லாத பொருள் எல்லாம் யாராச்சும் தலையில் கட்டி காசு வாங்கிட்டு போவானுங்களே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ, டேய் என் குடும்பத்தை உன் கண்ட பொருளையும் விற்று காசு பார்க்கலான்ற நோக்கத்தோட வந்த உன்னை கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் ஃபோன் எடுத்து பார்க்குறா, ஒரு மெசேஜ் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, அவளோட பார்ட் டைம் ஜாபுக்கான அவளோட சம்பளம் அவளுக்கு கிரெடிட் ஆயிருக்கு போல, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோவை காட்டினா அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான், என்னடா டாபிக்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு. இல்லை சார் டாபெக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ரிவார்ட் அமௌண்ட் கொடுக்கப்படும்னு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் 5 லட்சமாக அந்த ரிவார்டை ஏற்று, எனக்கு கண்டிப்பாக டாபெக்ஸ் வேணும், இன்னும் நம்ம அதை எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோமே தவிர அந்த பிராண்டை இன்னும் நம்ம வெளி உலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கல, எவனாச்சும் அதை திருடி அதில் இருக்க பிளானை காப்பி பண்ணி வேறு கம்பெனிக்கு வித்துட்டான்னா அது நல்லாயிருக்காது, ஸோ டாபெக்ஸ் ரொம்ப முக்கியம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட தம்பி தூக்க வராமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க அக்காவோட பேக்குக்குள்ளே அந்த மிஷின் இருக்கிறத பார்த்துடுறான். என்னோட அங்கே மினுக்கு மினுக்குன்னு லைட் எரியுதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா டாபிக்ஸு அதை காணோம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ரிவார்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவன் படிச்சிருக்கனால அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பிடிக்குமே, டப்பாவை கழட்டி கழட்டி மாட்டிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள் அந்த அசிஸ்டன்ட் பயபிள்ளைக்கு கால் பண்ணி, உங்களோட டாபிக்ஸு இப்போ என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு அந்த ரிவார்ட் பணத்தோட நான் சொல்கிற இடத்துக்கு வந்து இன்றைக்கி மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு டாபிக்ஸை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுவும் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி வேற ஒரு ஆள் மாதிரி பேசியிருந்திருப்பான். அந்த அசிஸ்டண்ட்டை ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு இந்த கூ வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஆஃபீஸ் மெம்பர்ஸும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு பயங்கரமாக க்ளீனிங் பண்ணி தொடச்சிட்ருக்காங்க.
அப்போ இவனும் பொறுமையாக வந்து எல்லாரோட டெஸ்க்கையும் பார்த்துட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்தும் ஒரு பொண்ணோட டெஸ்கில் இருக்க ஒரு முடியை கண்டுபிடிச்சி அதை க்ளவுஸை போட்டு எடுத்து காமிச்சோடனே போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இதனால் என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவான் அந்த நாரப்பையன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸையும் காட்டுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா செம்மையாக குடிச்சிருக்காரு போல. சே, இன்றைக்கும் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரா, இன்றைக்கி யார் இவரோட வேலையை பார்க்குறது, டே நீ போய் பண்ணுடா அப்படின்னு இவனும் சொல்லும் போது, ஏ இன்றைக்கி உன்னோட டர்ன் டி அப்படின்னு இவனும் சொல்கிறான். டே இதெல்லாம் வேலைக்காகாது, வா ராக் பேப்பர் சிசர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ராக் பேப்பர் போடுறாங்க. அப்போ தம்பி தான் ஜெயிக்கிறான், பாத்தியா இன்னைக்கு நீ தான் போய் குப்பை அள்ளணும் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இவன் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறதுனால நைட் நேரம் நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பணுன்னே, ஓகே என்னோட கார் நம்பர் இதுதான், நீ சொன்ன இடத்துக்கே நான் வந்து டாபிக்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுறான். ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங் இவன் நல்லா குப்பையை அள்ளிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் குப்பை தொட்டியில் எதையோ தூக்கி வீசுறேன்னு சொல்லிட்டு இவன் மண்டமாலேயே போட்டுறானுங்க. இவளுக்கு ஆ சுருன்னு கோவம் வருது. டேய் வீசும் போது பார்த்து வீச மாட்டீங்களா, ஏன் பக்கத்தில் வந்து போட்டால் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி பக்கத்தில் இருக்க அட்டைப்பட்டியை தூக்கி தலையில் கோர்த்துட்டு இவ பாட்டுக்கு நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஏ பொண்ணே இங்கே வா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டே பக்கத்தில் வரும்போது, சாச்சா இல்லைங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரியே நான் இருக்கேன்றதுக்காக என் பின்னாடியே வருவீங்களா அப்படின்ட்டு குடுகுடு குடுன்னு இவ அப்படியே வண்டியை தள்ளிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. இவன் வேறு யாரும் இல்லை, இவளோட கிளாஸ்மேட்டாக தான் இருந்திருப்பான் போல். இப்போ இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் இவன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கான். இவன் முன்னாடி மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் இப்படி தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ வேற காரில், ஏய் நான் போயே டாபிக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய இவன் ஆட்டோ தனியாக டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பயங்கர கிளாஷு. அப்படியே குப்பையெல்லாம் பறந்து போய் அவன் கார் மேலே விழுக, இவளும் பொத்துன்னு போய் விழுகுறா. யாரு நீ, ஏன் காரில் வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருக்கன்னு கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடிச்சுக்கிட்டே வந்து அவளை தூக்கி பார்க்குறான். அந்த கார்ட்போர்டை மாட்டியிருக்கிறதுக்கும் அதுக்கும் அவள் ஃபேஸ் சரியாக தெரியல. இதெல்லாம் வேலைக்காகாது, நான் உடனே போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து டயல் பண்ணுறதுக்குள்ளாரையே அவள் அந்த ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறா. உன்ன அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்போர்டை அப்படியே தூக்குனாதான் தெரியுது. இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி இல்லை, எப்படி தொடர்ந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவ ஃபேஸ் ரிவீல் ஆனோடனே சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷேமாக இருக்குது, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கே அப்படின்னு அந்த கார்ட்போர்டையாவது தலையில் மாட்டுவோன்னு அதை எட்டி எட்டி பிடிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக இவனை கார் மேலே தள்ளி இவன் மேலே இவ விழுந்து அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸாக ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்கும்போது இவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளார ஒரு அலாரம் அடிக்குது பாருங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐல் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தன் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.